அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா அவருடைய மந்திரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு நகர்வலமாக போகிறார். அப்படி போற வழியில எதிர்த்தாப்புல ஒரு ஞானி வருவதை பாக்குறாரு இந்த ராஜா. இந்த ராஜா அந்த ஞானியுடைய காலில் விழுந்து வணங்குகிறார். வணங்கினோடனே அவர் ஆசீர்வாதம் பண்றார். இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் மந்திரி. அந்த ஞானி அந்த பக்கம் போனோடனே கேக்குறார், என்ன ராஜா, நீங்க இவ்வளவு பெரிய மகாராஜா, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆளுகின்றவர், நீங்க போய் ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒரு துறவி காலில் போய் உங்க தலையை வணங்கலாமா, நீங்க அது உங்களுக்கு இழுக்கு இல்லையா, எப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த மந்திரி. அதை கேட்டோடனே அந்த ராஜா சிரிச்சுட்டு, இதுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற. என்ன வேலை ராஜா அப்படின்னோடனே, எனக்கு ஒரு மூணு விஷயம் கொண்டு வரணும். ஒன்னு ஆட்டுடைய தலை, ரெண்டு ஒரு புலியுடைய தலை, மூன்று ஒரு மனிதனுடைய தலை. இத மூணையும் நீங்க கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியும் போறார். ஆட்டுடைய தலை ஒன்றும் பெரிய விஷயமாவே இல்லை. இந்த கசாப்பு கடையில கேட்டப்போ ஆட்டுடைய தலை கிடைச்சிருது. புலியுடைய தலை கூட ஒரு வேடனை கிட்ட சொன்னோடனே, அந்த காலத்துல ஹண்டிங் எல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அவன் வந்து ஒரு புலிய வேட்டையாடி கொண்டு வந்து ஒரு தலையை கொடுத்துடுறான். ஆனா இந்த மனிதனுடைய தலைக்கு எங்க போறது, எப்படி எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கடைசியில ஒரு சுடுகாட்டுக்கு போய் அப்போ இது பண்ற ஒரு டெட் பாடியிலேருந்து ஒரு மனிதனுடைய தலை, அதுவே ரொம்ப கஷ்டம், அதை எடுத்துன்னு வருது. அப்படி சொல்லி மூணு தலைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கிட்ட வைக்கிறார். வச்ச உடனே ராஜா, எப்படி வந்தது அப்படின்னோடனே, இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு கேட்குறார். சரி, எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்கள் இல்லையா, இப்போ இந்த மூணு தலையும் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வாங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போறார். ஆட்டுடைய தலை ரெடிமேடா போன உடனே வித்துடுது. புலியுடைய தலை வந்து ஒருத்தர் அந்த வீட்டில எல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பார்கள் இல்லையா, தலையெல்லாம் பாடம் பண்ணி அதை சுத்தம் பண்ணி பாடம் பண்ணி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து புலியோட தலையை வாங்கி கொண்டார். ஆனா இந்த மனிதனுடைய தலைய ஓசியில, அதாவது காசே இல்லாம கொடுக்கறதா ரெடியா இருந்தா கூட யாருமே வாங்கிக்க தயாரா இல்லை. ஏன்னா மனிதனுடைய தலையை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் இல்ல, ஒரு அருவறுப்பு, ஒரு பதட்டம், அப்படி எல்லாரும் விலகி விலகி ஓடுகிறார்களே தவிர, ஈவன் அது விற்கிறது மந்திரி தான் அப்படின்னா கூட யாரும் அது கிட்டக்க கூட வர ரெடியா இல்லை. அப்போ இந்த ராஜா கிட்ட மந்திரி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுத்து, மத்ததெல்லாம் வித்து போச்சு, இந்த மனிதனோட தலையை வாங்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, வேற வழி இல்லாம கொண்டு போய் நான் புதைச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இப்ப புரியறதா, இந்த மனிதனுடைய தலை அப்படிங்கிறது எதுக்குமே உயிரோட இருக்கும் வரைதான் அதுக்கு மதிப்பு. மற்ற மிருகங்களுடைய தலைகளாவது இறந்தப்புறம் கூட ஒரு மதிப்பு இருக்கு, பட் நம்ம தலைக்கு அப்படி ஒரு மதிப்பு இல்லை. நாம் வாழும் வரை, இந்த உடலில் இந்த உயிர் இருக்கும் வரை, இந்த தலையால பெரியவர்களை வணங்குவதால், அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதால் இந்த தலை வந்து புண்ணியம் பண்றது. இது போனப்புறம் இதை மதிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆளும் கிடையாது. அதனால இவ்வளோ பெரிய ராஜா இப்படி ஒருத்தர்கிட்ட தலை வணங்கணுமான்னு நீங்க கேட்டீங்களே, இந்த தலையோட மதிப்பு என்னன்னு நீங்க தெரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்குற. என்ன மன்னித்தடுங்க ராஜா, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாது. பெரியவர்களை மதிப்பது தான் மிகச்சிறந்த அறம் அப்படின்னு நீங்க எங்களுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியும் அந்த ராஜாக்கு தலை வணங்குகிறார். அவ்வளவு அழகான கதை. அகம்பாவம் தோல்விக்கு அறிகுறி, அகந்தை இல்லாதவர்கள் எல்லாத்தையும் ஆளவே முடியும் அப்படிங்கிறத இந்த சிறிய கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.